Hi friends, in the video, எப்படி Firefox install பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Firefox install பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்க எதனால ப்ரௌசர் பண்ணீங்க, எனக்கு வந்து கூகுள் க்ரோமில் நான் போயிருக்கேன், இல்லை நீங்கள் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் போனாலும் ஓகே தான். போயிட்டு Firefox டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. இதில் ஃபஸ்ட் லிங்க் வரும், டவுன்லோட் Firefox ஃபார் டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் Firefox இங்கே இருக்குது, இல்லை டவுன்லோட் Firefox இங்கே இருக்குது, இல்லை எதனா ஒன்று கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுங்க. எப்பயுமே நம்ம ஒரு எந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலும் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் பவர் இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அதனால் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துட்டு இங்கே எஸ்ஆர் நோ கேட்குது, எஸ் கொடுங்க இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்குது. எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஷார்ட் ஆகும். ஜஸ்ட் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் ஆக ஷார்ட் ஆகிடும். ஓகே, ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்ஸ்டால் ஆக. நமக்கு வந்து இப்போ வெல்கம் பேஜ் வந்துடுச்சு. வெல்கம் பேஜில் இது கேட்குது, நெக்ஸ்ட் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வேணுமா கஸ்டமாக வேணுமான்னு கேட்குது. உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்லேயே வச்சுங்க, கஸ்டம் வேணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டம் கொடுத்து கஸ்டமில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த இடத்துல ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. சி ட்ரைவில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி இது இதுவாகிடும்னு சொல்லுது. இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் இதை எடுத்துகிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் அதிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு இன்ஸ்டால் கொடுக்குறேன். நமக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்டால் ஆகிடும், ஒரு 30 செகண்ட்ஸில் இன்ஸ்டால் ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, 30 செகண்ட்ஸ் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அடுத்து வந்து லான்ச் ஃபயர்ஃபாக்ஸ் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லான்ச் பேஜ் ஓப்பன் ஆகும். இதை டிக் ஆன்டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்கள் லான்ச் பேஜ் ஓப்பன் ஆகுது. நான் இப்போ அதை டிக் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன், நமக்கு லான்ச்சிங் பேஜ் ஓப்பன் ஆகும். அதாவது ஃபஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும், ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு ஃபயர்ஃபாக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு கூகுள் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஐ கால் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கூகுள் க்ரோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு சாஃப்ட்வேர் எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணணும் தெரியலனாலும் அதுக்கான வீடியோஸுமே நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வரும். ஸோ அதெல்லாம் நான் போட்டுருந்தேன் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், இல்லை கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இல்லை அப்படின்னா நான் இன்னும் போடலன்னு அர்த்தம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இன்னும் ஃபியூ டேஸ்லேயே வந்து நமக்கு வீடியோஸ் வந்துடும். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃபயர்ஃபாக்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது, இது எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னு இதனால் உங்களுக்கு எந்த இதுவோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கேள்வியாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அதை பற்றி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்லா பார்க்கலாம். நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான எஜுகேஷன்ஸ் கண்டென்ட் நம்ம சேனலுக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக போய் சேனலை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை.